நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜப்பான் படம் கார்த்தியோட 25வது படம். கார்த்தியோட எந்த நம்பர் படம் வந்தாலும் நான் பார்ப்பேன், 25 வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அந்த மாதிரி. அதை தாண்டி நம்ம நண்பர் அவர் அண்ட் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு, நிறைய நல்ல டைரக்டர்ஸ் கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. அந்த வகையில் வந்து நிச்சயமாக இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்டு எல்லாமே ஒரு சொல்லுவாங்களா, சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளின்னு, அந்த மாதிரி இந்த ஒரு பயணம் கார்த்தியோடது வந்து இந்த ஒரு 25 ஃபில்ம்ஸ் உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். பொன்னியின் செல்வனில் நானும் அவரும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அந்த வகையில் அவருடைய ஹார்ட் ஒர்க் அது எனக்கு தெரியும், ஒரு சக நடிகனாக இருந்ததுனால எனக்கு தெரியும். ரொம்ப உழைப்பார் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துப்பார். அது எல்லாம் இன்றைக்கி பெரிய பலன் கொடுத்துருக்கு, இன்றைக்கி அவரை ஒரு பெரிய ஹீரோ ஆக்கியிருக்கு. அதனால் நிச்சயமாக இன்னும் பல 25 ஆண்டுகள் வரும், பல விழாக்கள் கொண்டாடுவாங்க, அதில் என்னையும் கூப்பிடுவாங்க நம்புகிறேன். தேங்க்யூ. அது அப்புறமா சொல்கிறேன். வரும் வரும் மிஸ்.